நர்பவி 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 யோகிராம் சுரத்குமார். எல்லா இடங்கள்லையுமே எல்லாரும் கேட்குற கேள்வி, எனக்கு கடன் அடையணும், கடன் ஏன் வந்துச்சு, அதை யோசிக்கணும். நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு கடன் வாங்குங்க. இது நான் நிறைய முறை சொல்கிற ஒரு விஷயம். இதில் இன்றைக்கி வந்து நம்ம கடன் சரி தெரிஞ்சோ தெரியாமலே, இல்லை இன்றைக்கி நிறைய கோவிடில் வந்து பாதிச்சு அதனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய கடன் வந்துடுச்சு, இது மாதிரி புலம்புறது இன்றைக்கி நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன். நிச்சயமாக இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடு, ஒரு இரையாற்றல் இருக்குது, அதை பிடிச்சிக்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், கடனை அடையக்கூடிய ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். அதற்குண்டான ஒரு முயற்சியை நீங்கள் பண்ணுவீங்க, அதன் மூலமாக நீங்கள் எந்த முயற்சியை பண்ணினாலுமே அதுக்கு உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இதுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, 7x4 ஒரு படம், சொர்ணாகர்ஷ்ண பைரவர். பைரவர் தனியாக வேண்டாம், பைரவர் கூட அம்பாலும் இருப்பாங்க. சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வந்து அம்பாலோடு இருக்கிற சொர்ணாகர்ஷ்ண பைரவர் படத்தை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வடக்கு நோக்கி வச்சு ஒவ்வொரு தேய்பிர அஷ்டமிக்கும் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வரலாம். எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட் ஒன்று வச்சுட்டு பிளேட்டில் வந்து ஆரத்தி கரைக்கணும். அதாவது தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சுண்ணாம்பு, வெத்தலை பாக்குக்கு போடுவாங்க இல்லைங்களா சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பு கொஞ்சம் போட்டு கலக்குனீங்கன்னா அது ஆரத்தி மாதிரி நல்லா ஆரஞ்சு கலராக நல்லா பியூர் ரெட்டாக மாறிடும். அதுக்குள்ளே ரெண்டு மண்ணகல் வைங்க. மண்ணகல் வச்சு அதில் வந்து இழுப்பெண்ணை ஊற்றி ஒவ்வொன்றுலையும் 27 மிளகு போடுங்க. போட்டு சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி சொர்ணாகர்ஷ்ண பைரவரை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக உங்களோட கடன்கள் அடையக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு ரொம்ப ஒரு தீராத நோய்களையும் சரி தீராத எல்லா விஷயங்களையும் தீர்க்கக்கூடியது. இதுக்குண்டான ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிக்கு இணையான ஒரு கோவில் வந்து தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அப்படிங்கிற இடத்துல காலபைரவர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. தனி காலபைரவர், தனி பைரவர் சன்னிதி. இது வந்து அதியமான் மன்னன் வாழ்ந்த காலத்துல கட்டின கோவில். அந்த கோவில் அந்த போல தனி பைரவர் அப்படிங்கிறது காசியில இருக்கு. காசியில இருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே தர்மபுரி மாவட்டத்தில் அதியமான் கோட்டை அப்படிங்கிற இடத்துல இந்த காலபைரவர் அற்புதமாக அருளாட்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த கோவிலுக்கும் தீராத பிரச்சனைகள், கடன் பிரச்சனையாகட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தீர்வு கொடுக்கக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில். இங்கேயும் போயிட்டு வாங்க. இங்கே அதிகமாக நமக்கு வந்து இன்னும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு இல்லை. ஆனால் வந்து பெங்களூர் பீப்புள் வந்து ரொம்ப அவங்க தான் அங்கே நிறைஞ்சிருப்பாங்க. பூஜைகள் எல்லாமே அவங்க தான் நிறைய செலவு பண்ணி செய்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வாங்க, போய் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு பூசணிக்காயில் விளக்கு போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல மகிழ்ச்சியான நிறைவான ஒரு வாழ்க்கை நீங்கள் அனைவரும் வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நர்பவி 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 யோகிராம் சுரத்குமார்.